வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி நுகர்வோர் நீதிமன்றங்களில் காலி பணியிடங்கள், அதாவது நிரப்பு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. அதாவது சீக்கிரமாக அதை நிரப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் நுகர்வோர் நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் நேர்முகத் தேர்வை விரைந்து முடித்து பணி ஆணையம் வழங்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சரிங்களா, ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. இது இன்டர்வியூ பேஸில் தான் எடுக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்மளால் இது ஈஸியாக உள்ளே போக முடியும். சீக்கிரம் போட போகிறாங்க. இதுக்காக உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள 25 மாவட்ட நுகர்வோர் குறை தீர் ஆணையங்களில் தலைவர் மற்றும் உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக கூறி சென்னையை சேர்ந்த தொழிலதிபர்கள் டேட் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் நுகர்வோர் நீதிமன்றங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் தலைமை நீதிபதி முன்னிலையில் இந்த விசாரணை வந்திருக்கு. இந்த விசாரணை இப்போ இதுக்குண்டான நியமனம் போட போகிறாங்க. கோர்ட்லேயும் வந்து இது சம்மந்தமான ஆர்டர் வந்துருச்சு. அதனால் இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் உள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஆயத்தமாக இருங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.